மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை, பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. நாளை நடைபெற இருந்த அயோத்தி வழக்கு விசாரணையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். விடுமுறை நாளான நேற்று கூட்டம் அதிகரித்ததால் திருப்பதியில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் உதைப்பார்கள் என பிரதமர் மோடியை சூசகமாக சாடி நிதின் கட்கரி பேச்சு. உலகின் மிக சிறிய செயற்கைக்கோளை வடிவமைத்த மாணவர் ரிபாத் சாருக்கு கபில் தேவ் பாராட்டு. மணிப்பூர் மாநிலம் சூரசன்பூர் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.5 பதிவு. திருச்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. குறிப்பிட்ட சில வங்கிகளை மட்டும் குறிவைத்து நடுவன் புலனாய்வுத்துறை செயல்படுவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. டெல்லியில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவால் 16 தொடர்வண்டிகள் தாமதம், பயணிகள் கடும் அவதி. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர்.